வெல்கம் டு தி ஷோ. இப்ப நாம பார்க்க போற படம் தமிழ் படம் 2. ஒரு கதை சொல்றா சார், ஒரு மயிரும் தேவையில்லை. என்னதான் சிவாக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பே வரலனாலும் அவர்கிட்ட இருக்கிற இந்த மொக்கத்தனமான நடிப்புக்கே பல கோடி பேர் ஃபேன்ஸா இருக்காங்கன்னு அவருக்கே இப்போதான் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா தியேட்டர்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் டே ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் கதைலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு நேர்மையான போலீஸ் ஒரு கொடூரமான வில்லனை எப்படி தேடி கண்டுபிடிச்சி தீய சக்தியை எப்படி ஒழிச்சாருன்றது தான் படத்தோட கதை. இந்த கதையில் ஸ்பூஃப்ன்ற பேரில் பல படங்களோட சீன்ஸாகவும் கெட்டப்பாகவும் டைலாகாகவும் காஸ்டியூம்ஸாகவும் வெவ்வேறு விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் படத்தில் வர 90% சீன்ஸ் ஸ்பூஃப் தான். எந்தெந்த நடிகர்களுடைய படத்தை வச்சு நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அஜித்தோட படங்களில் பில்லா, வீரம், வேதாளம், விவேகம். விஜயோட படத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி, மெர்சல். விஷாலோட படம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை, துப்பறிவாளன், அப்புறம் நடிகர் சங்க பிரச்சனை. கௌதம் மேனன் படத்துல வினை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம். சூர்யாக்கு ஏழாம் அறிவு 24, விக்ரமுக்கு சாமி, ரஜினிக்கு முத்து, பாட்ஷா, கபாலி, அப்புறம் அவருடைய அரசியல் என்ட்ரி, கமலுக்கு விக்ரம், தேவர் மகன், விஸ்வரூபம், அப்புறம் அவருடைய அரசியல் என்ட்ரியும், விஜயகாந்தோட சத்ரியன், தனுஷ்க்கு விஐபி அண்ட் மாரி, அப்புறம் ராஜமௌலியோட பாகுபலியும் விடல. ஹாலிவுட்ல எந்தெந்த படத்தெல்லாம் கலாச்சிருக்காங்கன்னா ஸ்பீட், ஃபாரஸ்ட் கம்ப், ஹன்னிபால், அப்புறம் கேம் ஆஃப் த த்ரோன்ஸ்னு ஒரு டிவி சீரீஸ். அரசியல் நையாண்டியும் பல இடத்துல நச்சுன்னு நெத்தி போட்டில் சொருகியிருக்காங்க. யார் யாரை கலாச்சிருக்காங்கன்னா ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, அப்புறம் அம்மா, தீபா பேரவை, தமிழிசை, எச் ராஜா, மோடி. ஏன் இப்போ இருக்கிற கவர்னர் கூட விடலை. கடைசியில் கூவத்தூரில் நடக்கிற டான்ஸ் பார்ட்டியை கூட விட்டு வைக்கல. மொத்தமாக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் தொட்டு இருந்தாலும், குறிப்பாக படம் பார்க்குற ஆடியன்ஸ் பெரும்பாலும் அஜித் விஜய் ரசிகராக இருந்தாலும், அவங்களும் இந்த படத்தை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ரசித்து பார்க்குறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். இந்த இடத்துல தான் சிவா நிச்சயமாக ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஹீரோயின் ஐஸ்வர்யா மேனனுக்கும் நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது. அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கும் பல இடங்களில் சிரிப்பு அல்லுது. குறிப்பாக விவேகம் கிளைமேக்ஸ் சாங்கில் தியேட்டரில் சிரிப்பை யாராலுமே அடக்க முடியல. அவங்க பாட்டு பாடுற பர்ஃபார்மன்ஸை சகிக்க முடியாம வில்லன் சதீஷ் நெத்தி போட்டில் டொப்புன்னு சுட்டு கொண்டுறாரு அந்த பொண்ணை. அதுக்கு சிவா கிட்ட அவரு எப்படிப்பா இதெல்லாம் பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சிவா கிட்டே கேட்கறது தான் செம்ம ஹைலைட்டான சீனு. இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் பேரு பி. சதீஷ் படத்தில் பல வில்லன் கெட்டப்பில் வராரு. என்ன கெட்டப்போட நிறுத்தாம அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிமிக்ரியும் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா இன்னமும் வேற லெவலில் போயிருக்கும் படம். இருந்தாலும் சதீஷும் சிவாவும் ஆடுற டான்ஸ் ஃபைட்டில் சதீஷ் உண்மையிலே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவரால் இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செம்ம சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் எடுத்துன்னு போனேன். சி எஸ் அமுதனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கண்ணனும் ரீ ரெக்கார்டிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை செகண்ட் பார்ட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் ஒன்றுமே இல்லை. தமிழ் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரியான மொக்க காமெடி. அந்த படத்தை செம்ம லோ பட்ஜெட்டில் நல்லா சீப்பாக சுற்றி கொடுத்துருப்பாங்க ஆடியன்ஸ்க்கு. அந்த மொத்த படத்தில் குறிப்பாக ஒரே ஒரு சீன் தான் நம்ம மனசில் நிற்கும். அது என்னன்னா பரவி முடியுமா சிவா கிட்ட ஒரு குடிசு வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு நம்மள மாதிரி ஏழை வீட்டிலலாம் அந்த மாதிரி பணக்கார பொண்ணு வந்து வாழுமான்னு சிவா கிட்ட ஒரு டைலாக் பேசுவாங்க. அப்படி பேசிக்கிட்டே உள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய எல்இடி டிவி, காஸ்ட்லியான இன்டீரியர் டெக்கரேஷனோட வீட்டுக்குள்ளே ரேம்ப், ஏசி, ஃப்ரிட்ஜு, சோஃபான்னு ஒரு மிகப்பெரிய அழகான பங்களாவை காட்டுவாங்க. அதுதான் தமிழ் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டு சீன்னு சொல்லலாம். இந்த ஒரே ஒரு சீன் தான் என் மனசில் நின்றுச்சு அந்த படம் பார்க்கும்போது. மற்றபடி அந்த படம் முழுசாகவே கண்ணு வச்சு பார்க்க முடியாத ஒரு மொக்க படம் தான். இப்போ கூட அந்த படத்தை டிவியில் போட்டால் யாருமே பெருசாக ரசிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் படம் 2 அந்த மாதிரிலாம் எதுவும் சொதப்பில்ல. உண்மையிலே ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் படத்தில் ட்ரை பண்ண எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக சிவாவுடைய டம்மி ஆக்டிங்கை வெறுக்கிறவங்க கூட தமிழ் படம் 2-வை வெறுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தியேட்டரில் படம் பார்க்க வந்த எல்லாருமே சிரித்து சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சிவா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் சுத்தமாக கொஞ்சம் கூட நடிக்கவே கற்றுக்கல. அந்த டைலாகே இந்த படத்துக்குள்ளே ஒரு காமெடியாக வருது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்பூஃப் படங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். சிவா தமிழ் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் வா குவார்டர் கட்டிங், யாயா, சொன்னா புரியாது, 144 அப்படின்னு பல தலைவலி படங்களை நடித்தாலும் அவரை பெருசாக மக்கள்லாம் ஒன்றும் வெறுக்கல. ஏதோ பயபுள்ள காமெடி பண்ணுறான்னு விட்டு போயிட்டாங்க. ஆனால் ரஜினியோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் கிளாசிக் கல்ட்டான தில்லுமுல் படத்தை ரீமேக் பண்ணுறேன்னு ஒரு கொடுமையை பண்ணாரு பாருங்க. ஐயோ படமாது கருமம். அங்கே போச்சு சிவாக்கு இண்டஸ்ட்ரியில் மரியாதை. மக்கள் எல்லாம் சும்மா திணற திணற சிவாவை காரி திப்பிட்டாங்க. அங்கே கவுந்த மார்க்கெட் அவர் திரும்ப பிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் தமிழ் படம் 2-ல கொஞ்சம் தலை தூக்கியிருக்காரு. ஆனால் தலை தூக்குன இடத்துலையே நம்ம தலையை வச்சு நல்லாவே செஞ்சிட்டாரு. சிவா இது போல் ஸ்பூஃப் காமெடி, மற்றவங்களை கலாய்க்கிறது, அப்புறம் சிரிப்பு வர வைக்கிற டைலாகை ரொம்ப சீரியஸான மேட்ரு மாதிரி சிரிக்காமல் முறப்பாக ஃபேஷியல் ரியாக்ஷன் வச்சு பேசுறது தான் சிவாவோட ஹைலைட். ஸோ இந்த மாதிரியான விஷயந்தான் அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்னும் அவரே இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு எது நல்லா வரும் எது சுத்தமாக வராதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே நடித்த மொதல் படம் தமிழ் படம் 2. ஏன்னா சிவா கேரியர்லேயே
அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்ச படம் தமிழ் படம் 2. சிவாவுடைய அந்த தனிப்பட்ட டைலாக் டெலிவரிக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கால ஒரு பார்ல உட்காந்துட்டு அந்த விஸ்கி கலக்கறவங்கிட்ட ஒரு டைலாக் பேசுவாரு, நல்லா குளுக்கு ஆனா ஆட்டிடாத அப்படின்ற ஒரு டைலாக ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த பர்டிகுலர் டைலாக்கு தியேட்டர் ஃபுல்லாமே ரசிச்சு சிரிச்சாங்க. அது ஏன்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மொத்தத்துல சிவாவுடைய ஃபர்ஸ்ட் சோலோ சூப்பர் ஹிட் படம் தமிழ் படம் 2. நிச்சயமா எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும். தியேட்டர்ல போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இந்த படம் ஃபியூச்சர்ல டிவியில போட்டாலும் பல பேர் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்றதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்துல டிக்கெட்டுக்கு 100 ரூபீஸ்க்கு எவ்வளவு கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, தர்மம் இந்த படத்துல டிக்கெட்டுக்கு எவ்வளவு காசு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவும் ஒர்த்து தான். சோ கொடுக்கற காசுக்கு 100% சாட்டிஸ்பைட் உள்ள படம் தமிழ் படம் 2. அடுத்த படத்தில் சந்திப்போம். கிட்ட வராத சொம்போட கிட்ட வராத கடிச்சிடுவேன். ஐயோ வராது, நான் கிட்ட வந்த கடிச்சிடுவேன். எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பிட்டீங்களா?